VIP Hair Color Shampoo. Hair the natural color? Pakka. ஒரு பயங்கர ஒரு ஃபீல் ஃபீல் ஆயிருக்கு எனக்கு. எனக்காண்டி ஒருத்தவங்க இருக்காங்க உலகத்தில் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஃபீல் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு 15-20 வயசு குறைஞ்சிருச்சு. அது அதை பார்த்தனா எனக்கு கோவம் வரும். ஏன்னா எனக்கு தெரியாமல் இவ்வளோ பேசியிருக்காங்களான்னு தெரிய வரும். நான் உண்மையிலே அவங்க மேலே பாசம் வச்சுருந்துருக்கேன் தெரியாமல் இருந்திருக்கோம். இப்படியாக இருந்தாலும் கடவுளை கூட விமர்சிக்கிற ஊர் இது. கன்னிகாவை விமர்சிக்காமலாம் இருக்காது. உள்ளாட்சி தேர்தலெல்லாம் முடிந்த பிறகும் நீடிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் இவங்க நல்லவங்களாக இருந்துட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பழைய குருடி கதவை திறக்கணும். திமுக ஆட்சியில் நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கெட்டதுக்கு மத்தியிலையும். அந்த வந்து உண்மையிலேயே முதல்வரை வந்து நம்ம பாராட்டணும். எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருக்க ஸ்நேகன் சாருக்கு வணக்கம். மாலை வணக்கம். ஒரு நல்ல மாலையாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. இப்போது மேரேஜ் ஆயிருக்கு. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்நேகன்கிட்ட வந்து இந்த விஷயம் மாறினது ஸ்நேகனுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த விஷயம் கோவப்படுறது குறைஞ்சிருக்கு. பயங்கர கோவக்காரர்கள் வெளில தெரியாது. ரொம்ப ஒரு வீட்டில் என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா என்ன ஹிட்லர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கோவக்காரன் இப்போ அந்த கோவத்தை குறைச்சிருக்கேன். ஏன்னா அதை குறைக்கிற இடத்துல அவங்க வந்திருக்காங்க. என்ன சொன்னால் சரி என்கிட்ட கோவப்படு, யார்கிட்டையும் ஃபோனில் பேசாத, கோவத்தில் மெசேஜ் அனுப்பாத, நான் இருக்கேன், திட்டு, அம்ம சமாதானம் ஆகிடுவோம். அந்த ஒரு பக்குவம் வந்து அவள் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது இது ஒரு பயங்கர ஒரு ஃபீல் ஃபீல் ஆகிருக்கு எனக்கு. எனக்காண்டி ஒருத்தவங்க இருக்காங்க உலகத்தில் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஃபீல் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு 15-20 வயசு குறைஞ்சிருச்சு எனக்கு. சார் இப்போ நீங்க பாக்குறீங்களா உங்கள் நீங்களும் கன்னியாகாமல் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகுது, வைரல் ஆயிட்டு சின்ன சின்ன ரீல்லாம் போடுறாங்க. ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு வந்து எல்லா பேருமே சார் இந்த பாட்டு இப்போ நீங்க எழுதுனதா, நீங்க எழுதுனா அட பாவீங்களா, அப்ப தெரியாம தான் ஸ்நேகன் பாத்தீங்களா இது வரைக்கும் அப்படின்னு தோணுது. அதாவது இது அவங்களோட கிரெடிட் முழுக்க முழுக்க. இது எல்லாமே அவங்களுக்கு தான் பயங்கர கிரெடிட்டு. நான் சொல்லுவேன் ஏன் பாப்பா இதெல்லாம் போயிட்டுருக்கேன்னு. இல்லை மாமா உனக்கு விளம்பரம் பண்ணிக்கவும் தெரியலை, வியாபாரம் பண்ணிக்கவும் தெரியலை. அவன் 4 பாட்டு எழுதிட்டு நான் தான் ராஜான்னு சொல்லி அலைஞ்சிட்டு கிடக்கான், ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி திட்டுவா. சரி ஏதாவது பண்ணு, என்னால் நீ காயப்பட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக இருக்கேன். 5 பாடல்கள் எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். எவ்வளோ ஸ்பெஷல் ஆனந்தம் விளையாடும் வீடு எவ்வளோ ஸ்பெஷல் சார்? நான் அனுபவித்த அத்தனை சுகங்களும் துக்கங்களும் அந்த ஈடுபாடுகளும் உணர்வுகளையும் நான் மறுபடியும் ரீகால் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த கதை அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. அதனால வேண்டி ஒவ்வொரு சீனும் பேசும்போதும் டயலாக் முதற்கொண்டு என்கிட்ட சொல்லுவார். அதில் நான் சின்ன சின்ன விஷயம் சொல்லுவேன், நான் பாராட்டு அனுப்புவேன், நான் ஏதாவது சொன்னால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் பாரு, யூஸ் பண்ணுங்கம்பேன். இப்படி வளர்ந்துச்சு. ஆனால் இதில் வந்து 5 பாட்டு எனக்கு கொடுக்கணும்னு எந்த கமிட்மெண்ட்டும் நான் பண்ணலை. அவன் ஜெயிக்கணும். பிக் பாஸ் பார்க்குறீங்களா? எப்பயாவது பார்க்குறீங்க? எப்பயாவது சும்மா அந்த நேரத்தில் வீட்டுக்கு போனால் பார்ப்பேன். அவ்வளோ பார்க்குறீங்க? அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பார்க்குறது எப்பவுமே நான் அதில் போய். என்னுடைய எபிசோடு நான் பார்த்ததே இல்லையே, 100 எபிசோடு நான் வந்ததே வெளில வந்து பார்த்ததில்லை. ஒரு விளையாட்டு ஒரு கேம் முடிஞ்சது போதும். அதை அதை பார்த்தனா எனக்கு கோவம் வரும். ஏன்னா எனக்கு தெரியாமல் இவ்வளோ பேசியிருக்காங்களான்னு தெரிய வரும். நான் உண்மையிலே அவங்க மேலே பாசம் வச்சுருந்துருப்பேன் தெரியாமல் இருந்திருக்கோம். இதுக்கு ஏன் நானே வந்து மல்லாக்கப்படுத்திட்டு எச்சை துப்பி என் மேலே விழுகணும்? அதனாலே நான் பார்க்கல. எப்பயுமே வந்து எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் நான் பார்க்குற நிகழ்ச்சிகளில் அதுவும் ஒன்று. ஓகே. அப்பப்போது பார்த்துட்ருக்கேன். அப்பப்போது பார்த்துட்டுருக்கீங்க. வெளியே இருக்க கமெண்ட்ஸ் ஏதாவது கேட்குறீங்களா? அது எதுவுமே இல்லை எனக்கு, அது பெருசாக பண்ணல. ஏன்னா எனக்கு உள்ளே இருந்துட்டு வந்ததுனால அது ஒரு நிகழ்வுங்கிறதையும் மறந்துட்டுங்க அடிச்சுக்கிறாங்க. அடி வீடியோ இதில் வலைத்தளங்கள் அவங்க என்னன்னா இந்த வாரம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி லைம் லைட்டில் இருக்கணும். ஓகே. ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான சம்பளம் மேலே ஏறும். வார வாரம் சம்பளம். அவங்க வருமானத்துக்காக வேண்டி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏன் வலைதளவாதிகள் இந்த அடி அடிச்சுக்கிறீங்கன்ற நான். சார் கன்னிகாரவி மேம் இதை பத்தி ஏதாவது பேசுவாங்களா? பழைய பிக் பாஸ் பத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசை இருந்துச்சு பிக் பாஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஆசை இருந்து இருந்துச்சு நான் போகலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் கடவுளை கூட விமர்சிக்கிற ஊர் இது. கன்னிகாவை விமர்சிக்காமலாம் இருக்காது. நீ போனீன்னா பொய்யாவது ஏதாச்சும் ஒரு மேலே எழுப்பி ஒன்றும் விமர்சனத்துக்கு உண்டு. உனக்கு விமர்சனமே பிடிக்காது, போகிறதுனா தாராளமாக போ. ஏற்றுக்குள்ள மனசு இருந்தால் நான் வேண்டாம்னு சொல்ல அப்படின்ட்டு
இப்போ அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அடுத்த பிக் பாஸ்க்கெல்லாம். அவங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வேண்டாம்ட்டாங்க. ஸ்னேகன் சாருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்து அடுத்த மூமெண்ட்? என்னை பற்றி இந்த மூணு வருஷத்தில் கட்சி வளர்ச்சியை தான் பற்றி பேச முடியுமே தவிர அரசியல் மாற்றத்தையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போக்கு அழகாக தொடங்கி இருக்கிறது ஒரு ஆட்சி, அது நீடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது மக்களுக்கு யார் கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும். இப்போக்கு நல்லா இருக்குது, உள்ளாட்சி தேர்தலெல்லாம் முடிந்த பிறகும் நீடிக்கணும். ஏன்னா அது வரைக்கும் இவங்க நல்லவங்களாக இருந்துட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பழைய குருடி கதவு திரடினேன். பெரும்பான்மையான நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது எதிர்பார்க்காத இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் நான் தொடர்ந்து அரசியலை கண்காணிச்சு வரவேன். திமுக ஆட்சியில் நடக்காத சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கெட்டதுக்கு மத்தியிலையும். அந்த வந்து உண்மையிலேயே முதல்வரை வந்து நம்ம பாராட்டணும். லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொரோனாவுக்கு அப்புறமா தியேட்டர்ஸ்க்குள்ளே மக்கள் வந்து புல் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் இந்த கொஸ்டின் வைக்கினா, சேரன் சார் வந்து C2H அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க டிஷ் கொண்டு உள்ள டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்தது, அது அது இல்லை அது வந்து தோல்வியாகவும் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து அந்த டிசிஷன் எடுத்தார், எடுத்து அவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் இட்ஸ் டு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட நிற்கல. அடுத்தடுத்த அவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஓடிடியில் இறங்கிச்சு. இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் தென் அட் த சேம் டைம் ஒரு நடிகராக ஒரு பாடலாசிரியராக தியேட்டருடைய ஒப்பீனியனும் நீங்கள் எப்படி? சூர்யா சார் அவர்கிட்ட அந்த உள்ள பலத்தினால பண்ணுறாரு. உண்மையிலேயே ஓடிடிக்கள் வரவேற்கப்படுகிறது. ஆனால் ஓடிடிகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நடிகர்கள் படத்தை மட்டும் நம்பி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஏ அவங்களுக்கு தியேட்டர் கிடைச்சிரும், சின்ன நடிகர்களுக்கு கிடைக்காது. புது படைப்பாளிகள் அற்புதமான படைப்புகளை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அது குறும்படமாக இருக்கட்டும் பெரும்படமாக இருக்கட்டும் அழகானது. ஏன்னா நீங்கள் ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்கன்னா, அவர்களும் வியாபாரத்தை நோக்கி போகும்போது திரையரங்கங்கள் எப்படி சிறு தயாரிப்பாளர்களையும் சிறு நடிகர்களையும் புது அறிமுகங்களையும் எப்படி துரோகம் செய்கிறதோ அதே துரோகம் ஓடிடியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதனால் லாபம் அடைபவர்கள் பிரபலமானவர்கள் தான் இரண்டு பக்கமுமே. அதை முதல்ல அந்த எண்ணத்தை முதல்ல வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு பெரிய தலை விரிஞ்சு கிடக்கு. இன்றைக்கி யூடியூப் வந்துருச்சு, அந்த நிறையா வலைத்தளங்கள் வந்துருச்சு, ஓடிடி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி வியாபாரம் விரிந்து கிடக்கிறது. ஆனால் இதோடைய விளைவு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வென்றவர்களுக்கு மட்டுமே இவர்களுடைய கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரியது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகான பதில்கள் வந்தது. உங்களுடைய இவ்வளோ நேரத்தை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் இன்னும் நல்ல வியாபாரம் செஞ்சு பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். இப்போ வந்து ஆனந்தம் விளையாடும் வீடுங்கிற ஒரு சின்ன ஒரு கீ மூலியமாக தான் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நல்ல படங்கள், ஒரு நல்ல படம் ஜெயிக்கும் போது மட்டும்தான் குறைந்தபட்சம் அந்த படத்துக்கு பின்பு வேலை செய்த ஒரு 500 குடும்பங்கள் நன்றாக இருக்கிறது. ஒரு தயாரிப்பாளர் வெல்லும்போது 10 இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. 10 இயக்குநர்கள் வெல்லும் பொழுது 100 படைப்புகள் கண்விழிக்க காத்திருக்கிறது. வழிவிடுங்கள், குடும்பங்களோடு வந்து கொண்டாடுங்கள். உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தும். காரணம் அது நம் கலாச்சாரத்தின் அது ஆணி வேர். உறவுகள் இல்லை என்றால் தமிழர்களுடைய கலாச்சாரம் இல்லை. அதை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். உங்களில் ஒருவனாக எவனோ ஒருவன் உள்ளே இருப்பான். பாருங்கள். நன்றி 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 சார். VIP ஹேர் கலர் ஷாம்பு. ஹேர் நேச்சுரல் கலர் பக்கா.